இந்த மாதிரி வண்டி எல்லாம் ஆப்போசிட்ல போகும்போது தான் பயங்கரமா இருக்கு. சோ இந்த வியூ பாயிண்ட்ல வந்து அவங்க சொன்ன மாதிரியே வியூ வந்து தெரியல. மோஸ்ட் நெருங்கற டைம் வந்து டவுன்லோட் ஆனது ஆட்டோமேட்டிக்கா க்ளோஸ் ஆயிடுச்சு. ஃப்ரைட் ரைஸ் முடியலாம் அப்படியே போறக்குது. சூப்பரா இருக்கு. சே மொளகா பச்சி சூடே தெரியாது एक्चुअली இந்த குளிருக்கு. ஹாய் எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் டு பிரியங்காஸ் ஜர்னி. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்ட் வந்து என்னோடய பர்த்டேக்காக ஒரு சர்ப்ரைஸ் ட்ரிப் பிளான் பண்ணியிருக்காரு. ஸோ ஆக்சுவலாக இன்றைக்கி ஒர்க்கிங் டே, நேற்றுக்கு நைட் வரைக்குமே இன்றைக்கி நாங்கள் ட்ரிப் கிளம்புறோங்கிற விஷயத்த என்கிட்ட சொல்லவே இல்லை. ஸோ அப்புறம் லாஸ்ட் மினிட்ல தான் ஹாஃப் டே லீவ் இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ஒரே பரபரப்பாக லாஸ்ட் மினிட் பேக்கிங் எல்லாம் பண்ணிவிட்டு கிளம்பியிருக்கோம். ஸோ சடனாக கிளம்புனதுனால எங்கே போக போகிறோன்னு இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்கெல்லாம் டைமே கிடைக்கல. ஸோ போகிற ரூட்டில் பார்க்குற போர்டெல்லாம் வச்சு தான் லைட்டாக கெஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ பொள்ளாச்சி வழியாக எங்கேயோ போகிறோன்னு தெரிஞ்சிச்சு. ரூட்டெல்லாம் ரெண்டு சைடுமே ட்ரீஸால் கவர் பண்ணி சூப்பராக இருந்துச்சு. ஸோ டிராஃபிக் இல்லாத இடத்துல அப்படியே கொஞ்சம் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே ட்ரிப் போகிறோங்கிற மூடுக்கு வந்துட்டேன். ஆலியார், ஸோ ஆலியார் வழியாக தான் போகிறோம். ஆலியாரில் பார்த்தீங்கன்னா நல்ல க்ரௌடு இருந்துச்சு. வீக் டேயில் என்னடா இவ்வளோ க்ரௌடுன்னு யோசித்தா, இன்றைக்கி பக்ரீத்துங்கிறதுனால எல்லாருக்கும் லீவ், ஸோ அதனால இந்த க்ரௌட் போல். ஸோ வர வழியில் நிறைய இடத்துல நகாப்பழம் பார்த்தோம். ஸோ யூஸ்வலாக ஏதாவது ட்ரிப் போகிறோன்னா ஏதாவது ஸ்நாக்ஸ் வாங்குவோம், பட் இந்த தடவை அதுக்கு எதுக்குமே டைம் இல்லை. ஸோ ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணி நகாப்பழம் வாங்கிட்டோம். ஸோ ட்ராவல் அப்போ பேக்ட் ஐட்டம்ஸ் வாங்காமல் போகிற வழியில் பார்க்குற இளநீ, நொங்கு, இந்த மாதிரி சீசனல் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கி சாப்பிட்றதுமே ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ இப்போ வந்து மலையேற ஆரம்பிச்சிட்டோம். ஆனமலை டைகர் ரிசர்வ் தாண்டி தான் நாங்கள் போனோம். ஸோ இந்த செக் போஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு 30 ரூபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க. அப்புறம் எங்கே போகிறோங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்பாங்க. நாங்கள் அதை தாண்டி டைரெக்டாக வால்பாறை போகிறோங்கிறதுனால நடுவில் எங்கேயும் இறங்க வேண்டாம்னு சொல்லிட்டு சார்ஜும் பண்ணாமல் எங்களை அனுப்பிட்டாங்க. ஸோ இந்த இடத்துல தான் எக்ஸாக்டாக எங்கே போகிறோன்னு எனக்கு தெரிய வந்துச்சு. ஸோ அந்த செக் போஸ்ட்டில் நடுவில் எங்கேயும் இறங்கக்கூடாதுன்னு சொன்னது, அப்புறம் எலிஃபென்ட் ஜோனுன்னு எல்லாம் போர்டு பார்த்ததும் செம்ம எக்ஸைட்மெண்ட்டில் இருந்தேன். ஸோ போகிற வழியில் கண்டிப்பாக யானை பார்க்கலான்னு நினச்சேன். ஸோ இந்த மலையில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 40 ஹேர்பின் பெண்ட் இருக்குது. அப்படியே மேலே ஏற ஏற ஆலியாரோட வியூவும் ரொம்ப அழகாக தெரிஞ்சிச்சு. நடுவில் பார்த்தீங்கன்னா அப்பப்போ மழை பெஞ்சிட்டும் நின்றுட்டுமா இருந்துச்சு. இப்போ எங்களோட வியூ ரெண்டு சைடுமே ஃபுல்லாக டீ எஸ்டேட் தான். போகிற வழியில் மக்கள் எஸ்டேட்லேருந்து வேலைக்கு போயிட்டு வர்றதெல்லாம் பார்க்க முடிஞ்சிச்சு. ஸோ இந்த வியூவை பார்த்ததும் ஃபோட்டோ எடுக்க ஸ்டாப் பண்ணாமல் இருக்க முடியல. ஸோ சேஃபாக வண்டியை ஒரு இடத்துல நிறுத்திட்டு நாங்கள் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தோம். அப்போ பார்த்தீங்கன்னா போகிற வழியில் ஒருத்தர் இன்னொருத்தர்கிட்ட யானை பார்த்ததா சொல்லிட்டு இருந்தார். ஸோ டக்குன்னு நாங்களும் யானை பார்க்கலான்னு கிளம்பிட்டோம். நாங்களும் எக்ஸைட்டடாக யானை பார்க்கலான்னு நினச்சா எங்களால் மாடு தான் பார்க்க முடிஞ்சிச்சு. தமிழ்நாடு லிமிட் எண்ட்ஸ் ஆன் தேங்க்யூ ஃபார் யுவர் விசிட். தமிழ்நாடு பார்டர் இங்கேயோட முடிஞ்சிச்சு. இதை தாண்டி போனோன்னா கேரளா. நாங்கள் வந்து அப்படியே யூ டர்ன் போட்டு நாங்கள் ஸ்டே பண்ண போகிற இடத்துக்கு போகிறோம். So, இங்க இருந்து கொஞ்ச தூரத்துல எங்க டெஸ்டினேஷன் ரீச் பண்ணிருவோம். இந்த ஸ்ட்ரெச் மட்டும் கொஞ்சம் கரடு முரடான பாதையா இருந்துச்சு. Your destination is on the left. So this is the stay pannirukka view oru malaikku mela tea estate ku naduvula irukom. So naanga stay pannirukka edathoda peru Eden Villa. இங்க இப்போதைக்கு மொத்தம் 4 ரூம் தான் இருக்கு. 4 கார் park பண்றதுக்கான ஸ்பேஸும் இருக்கு. சோ ஒரு big family வந்தாலும் சரி இல்ல ஒரு friends 4 couple வந்தாலும் சரி இந்த மொத்த place-ஐயுமே நம்மளே occupy பண்ணிக்கலாம். So இங்க வரதுக்கு முன்னாடி டின்னர் ஆர்டர் பண்ணிட்டோம். இங்க பக்கத்துல கடை எதுவுமே கிடையாது. So இவங்க கிட்டயே டின்னர் ஆர்டர் பண்றது தான் நல்ல சாய்ஸ்னு சொல்லுவேன். ஃபுட் வந்து நிஜமாவே சூப்பரா இருந்துச்சு. நாங்க வந்து சிக்கன் கறியும் பரோட்டாவும் நைட்டுக்கு ஆர்டர் பண்ணியிருந்தோம். அப்புறம் chicken barbecue night surprise arrange பண்ண ட்ரை பண்ணாரு. பட் ஆனா வர வழியிலே அது எனக்கு தெரிஞ்சு போச்சு. Barbecue வந்து அவங்களே மேரினேட் பண்ணி இந்த மாதிரி chicken pieces கொடுத்துருவாங்க. நமக்கு எந்த அளவுக்கு doneness வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம cook பண்ணி சாப்பிட்டுக்கலாம். சில்லான இந்த கிளைமேட்ல சூடா பார்பிக்யூ பண்ணி நாங்க ரெண்டு பேர் மட்டும் எங்களுக்கு பிடிச்ச பாட்டு கேட்டுட்டே சமையா என்ஜாய் பண்ணோம். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. Madhuri, happy birthday to you. Happy birthday to you. All the birthday. Happy birthday to you. வர வழியிலே கேண்டில் டேஷ்போர்டில் இருக்கிறத பார்த்தேன். ஸோ கேக் கட்டிங் பிளான் பண்ணியிருக்காருன்னு தெரியும். பட் ஆனால் மிட் நைட்லேயே கேக் அரேஞ்ச் பண்ண முடியும்னு நான் யோசிக்கல. நாளைக்கு காலையில் தான் பர்த்டே ட்ரெஸ் எல்லாம் போட்டு கேக் கட் பண்ணுவோன்னு நினச்சி தூங்கிட்டேன். Morning refresh ஆயிட்டு டிஃபனுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்த டைம்ல எடன் விலாக்கு மேலே எடன் வியூ பாயிண்ட் போய் பார்த்துட்டு வர சொல்லி அங்க இருந்த கேர் டேக்கர் சொன்னாரு. அந்த ஃபேஸ் வந்து brown கலர்ல இருக்குங்க அந்த குரங்கு. ஹை காட்ட இருக்கு. ஹை. ஏடிவா. So மேல வந்து view பார்த்தா அப்படியே சூப்பரா இருந்துச்சு. Drizzling வேற விட்டு விட்டு ஆயிட்டு இருந்துச்சு. ரெண்டு பேருமே இந்த வியூவை நல்லா என்ஜாய் பண்ணோம். ஸோ இங்க இருந்து போட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்தோம். எடுத்த வீடியோஸை ரீல்ஸாவும் என்னோட இன்ஸ்டா பேஜ்ல ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்க இன்னும் அதை பார்க்கலன்னா செக் பண்ணி பாருங்க. Okay, பிட்டு. Breakfast என்னது? ஆப்பமோ கடலக்கறியா? மழை நின்றுச்சா? ஆ பூவாப்பம் போடு. காஸ்டியூம் சேஞ்ச். இப்போ நாங்கள் வந்து பக்கத்தில் இருக்க பார்க்க போகிறோம். சைட் சீயிங் பார்க்க போகிறோம். அங்கே பாரு மாடு. ஆமாம். காலையில் மாதிரி மயில் வந்துருந்துச்சுன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ வந்து நாங்கள் நல்லமுடி வியூ பாயிண்ட் போயிட்டுருக்கோம். ஸோ எங்கள் ரூம்லேருந்து அந்த வியூ பாயிண்ட் போகிற ரூட் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா டீ பிளான்டேஷனாக தான் இருக்குது. வாவ், இது சூப்பராக இருக்குதாங்க. ஆனால் ரொம்ப குட்டி ரோடு, ஆனால் இங்கே சூப்பராக இருக்கும் இறங்கி ஃபோட்டோ எடுத்தோம் அப்படின்னா. ஆமாம். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லொக்கேஷன் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுவும் நாங்கள் போகிற ரூட்டில் சுத்தமாக டிராஃபிக்கே இல்லை. ஸோ இந்த ட்ரிப்பை வந்து நான் கம்ப்ளீட்டாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நாங்கள் ஸ்டே பண்ணியிருக்க இடத்துல பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு வந்ததுலேருந்தே டவர் இல்லை. ஸோ இப்போ நாங்கள் போகிற இடத்துக்கு கூட நாங்கள் ரூம்லேருந்தே ரூட் போட்டு அதை டவுன்லோட் பண்ணி தான் போயிட்டுருக்கோம். ஏடிஎம் இருக்கா? ஆக்சுவலாக நாங்கள் வந்து டாப்பில் இருக்கோம்னு நினைக்கிறோம், மலையோட டாப்பில். அதனால இங்கே பக்கத்தில் எதுவும் ஷாப்ஸ் எதுவும் இல்லை. சின்ன சின்ன டீ கடை அந்த மாதிரி தான் போகிற வழியில் பார்த்துட்டு போயிட்டுருக்கோம். ஸோ இந்த மாதிரி பஸ் எல்லாம் வரும்போது தான் கொஞ்சம் கஷ்டமே, ஏன்னா ரோடு வந்து ரொம்ப அகலம் கம்மியாக இருக்கிறதுனால ஏதாவது ஒரு வண்டி போகிறதுக்கு தான் வழி இருக்கும். ஆமாம். நல்லமுடி வியூ பாயிண்ட், ஆனமுடி எஸ்டேட் அண்ட் ஃபேக்ட்ரி, ஹில்லாக் தாய், மேனேஜர் பங்களாக்கெல்லாம் போக வேண்டாம், கொச்சின் குரூப் ஆஃபீஸ் இந்த பக்கமாக. ஓகேவா? நம்ம வந்து நல்லமுடி காட்சி முனை செல்லும் வழி. ஓகே போகலாமா? ஓகே. எல்லாமே கொஞ்சம் மேடு, அதனால நம்ம நிறுத்தி வச்சுட்டு எடுக்கும்போது வண்டி பின்னாடி போகும். கொஞ்சம் பத்திரமா தான் வண்டி ஓட்டணும். ஆமாம், நல்ல டிரைவிங் தெரிஞ்சவங்க தான் இந்த ரூட்டில் கண்டிப்பாக வண்டி ஓட்ட முடியும்னு நினைக்கிறேன். சீரியஸாக இந்த ரோடு வந்து பயங்கரமாக இருக்குது. எனக்கு பயமாக இருக்குது இந்த ரூட்டில் போகிறதுக்கு. பட் எனக்கு சேம் டைம் அதை நான் வந்து இந்த வியூவை வந்து செம்மையாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்கேன். இந்த ரோட்ல ஓட்றதுக்கு எப்படி ஃபீல் ஆகுது? எனக்கு ஜாலியா இருக்கு. அவங்க கொஞ்சம் இந்த இடத்துல வண்டி வரும்போதே பார்த்து நிறுத்தி இருந்தானே ஈஸியா போயிருந்திருக்கலாம். அதாவது இந்த ரோட்ல வழக்கமா வர்றவங்களுக்கு எந்த இடத்துல வண்டி வரும்போது நிறுத்தணும் அப்படின்னு அவங்களுக்கு ஆல்ரெடி தெரியணும். அந்த மாதிரி பண்ண மாட்டானுங்க. உங்களுக்கு பயமா இல்லையா அந்த மாதிரி ரோட்ல ஓட்றதுக்கு? இல்ல. ஜாலியா தான இருக்கு. எனக்கு பயமா இருக்கு. அப்படியே டிப்ல எண்டல அப்படியே போய் உரசி நிக்கிறோம். அப்படியே த்ரில்லிங்கா இருக்கு. அந்த பக்கம் டீ பிளான்டேஷன் நடக்குமா? ஆமா. அதனால ஒண்ணும் இல்ல. சோ டீ பிளான்டேஷன் இல்ல நம்ம edge of the road அப்படினா அது வேற. இப்போ இந்த மாதிரி இடத்துல ஈஸியா நடக்கலாம். ஓகே. இந்த மாதிரி வண்டியெல்லாம் ஆப்போசிட்ல போகும்போது தான் பயங்கரமா இருக்கு. ஏன்னா இதுல வந்து ஒரு வண்டி போற அளவுக்கு தான் இந்த வே இருக்கு. ஸோ போகும்போது கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக தான் போகணும் இந்த ரோட்ல. தண்ணி எங்க இருந்தோ போகுது. மழை மழை தண்ணியா? ஆமா. இட்ஸ் ரெயின் வாட்டர். மழை விட்டு விட்டு பெஞ்சிக்கிட்டே இருக்கு. நாங்க மட்டும் தான் பொறுப்பா கொடை கொண்டு வந்திருக்கோம். இந்த வியூ பாயிண்ட் பார்க்க வந்து வேற யாருமே கொடை கொண்டு வரல. ஆக்சுவலி நாங்க கார் பார்க் பண்ண இடத்துல இருந்து இங்கே வந்து ஹாஃப் கிலோமீட்டர்ஸ் நடக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ வியூ வந்து மூச்சு வாங்குது ஓடி ரீல் எடுத்ததுனால. ஆக்சுவலாக வியூ வந்து அவ்வளோ கிளியராக இருக்காது, மிஸ்ட்டு வந்து கவர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னார். ஸோ ஃபுல்லாக கவர் பண்ண மாதிரி தான் இருக்குது. இருந்தாலும் மேலே போய் பார்க்கலான்னு போயிட்டுருக்கோம். ஸோ இங்கே வியூ பாயிண்டில் வந்து அவங்க சொன்ன மாதிரியே வியூ வந்து தெரியல. பட் இருந்தாலும் அங்கேருந்து கொஞ்சம் முன்னாடி வந்தோம்னா சூப்பராகவே வியூ எல்லாம் தெரியுது, ஓரளவுக்கு மிஸ்ட் கவர் ஆனாலும். ஸோ இப்போ இந்த இடத்துலேருந்து நெக்ஸ்ட்டு நாங்கள் வந்து பிர்லா வாட்டர் ஃபால்ஸ்னு ஒரு இடத்துக்கு போக போகிறோம். 100 meters you will arrive at your destination. எக்ஸ்ட்ரா காட்டுது. சோ நாங்க வந்து மொண்டாட்டி மேப்ப க்ளோஸ் பண்ணிட்டா ஒத்துக்க மாட்டேங்கறா. சோ வியூ பாயிண்ட்ல இருந்து வாட்டர்ஃபால்ஸ் போலாம்னு சொல்லி கிளம்புனோமா. ஏற்கனவே வந்து மேப் ரூட் வந்து டவுன்லோட் பண்ணி தான் வச்சிருந்தோம். ஆல்மோஸ்ட் நெருங்கற டைம் வந்து டவுன்லோட் ஆனது ஆட்டோமேட்டிக்கா க்ளோஸ் ஆயிடுச்சு. சோ நாங்க வந்து ரூட்டை மிஸ் பண்ணிட்டோம். சோ இப்போ நாங்க வந்து பெட்டர் சாப்பிட போலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட போயிட்டு இருக்கோம். ஸோ சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வேணால் பிர்லா வாட்டர் ஃபால்ஸ் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நினச்சோம். அதுவும் வர வழியில் ஒருத்தர்கிட்ட ரூட் கேட்கும் போது அவர் வந்து அங்கெல்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ இருந்தாலும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் திரும்ப அந்த இடத்துக்கு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ எப்படி வந்து நடக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். லன்ச் சாப்பிட்றதுக்கு வந்து 2 ஹோட்டல் சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்களா. ஒரு ஹோட்டல் போனோம், அங்கே வந்து எங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. ஸோ இன்னொரு ஹோட்டல் போய் பார்த்தோம், அங்கே வந்து க்ரௌடடாக இருந்துச்சு. ஸோ நிறைய ஹோட்டல் ஆப்ஷன்ஸும் இங்கே இல்லை. அதனால அங்கேருந்தே நாங்கள் வந்து பார்சல் வாங்கிட்டு வர வழியில் ஒரு நல்ல ஸ்பாட் இருந்துச்சு. ஸோ அங்கே உட்காந்து சாப்பிட்டுட்டு இப்போ வந்து தலனார் வியூ பாயிண்ட் இல்லை தலனார் ஸ்னோ பாயிண்ட்டுக்கு போயிட்டுருக்கோம். Fried rice, chicken 65. வா கொமருக்கு போய் போண்டு வேற பக்கம் போடலாம். ஓகே, So in the location போற ரூட் பாத்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர்ல இருந்து வால்பாறைக்கு வரும்போது எந்த மாதிரி ரூட்ல வந்தோமோ அந்த மாதிரி ரூட்ல தான் போயிட்டு இருக்கு. சோ இப்போ வந்து டைம் 3:45 4 கிட்ட ஆக போகுது. பட் இப்பவே வந்து இருட்ன மாதிரி ஆயிடுச்சு. மேபி ட்ரீஸ் எல்லாம் கவர் பண்ணதுனால அந்த மாதிரி இருக்கு அப்படி நினைக்கிறேன். சோ இதுக்கு அப்புறம் நம்ம வந்து அந்த இன்னொரு வாட்டர் ஃபால்ஸ் பேர் மறந்துட்டேன். ஏதோ ஒரு வாட்டர் ஃபால்ஸ் போணும்னு பிளான் பண்ணோம்ல, பிரில்லா வாட்டர் ஃபால்ஸ் வந்து போக முடியாது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இடத்துக்கு போயிட்டு நெக்ஸ்ட் வந்து ரூமுக்கு தான் போகணும். ரோடே தெரியாத அளவுக்கு ஃபாக் வந்து கவர் ஆகிருக்கு. இன்னும் மேலே போக போக எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியல. செம்மையாக இருக்கு, என்ஜாய் பண்ணுறாங்க எல்லாரும். ஃபுல்லாக கவர் ஆகிடுச்சு தாங்க. எப்படி நம்ம வெளிச்சம் தெரியும், லைட் வெளிச்சம் தானே. இந்த வெதருக்கு வந்து காஃபியும் பஜ்ஜியும் அவங்க கொடுத்துருக்காங்க. வந்து போய் சாப்பிடலான்னு இருக்கோம். சூப்பராக இருக்கு. சுட சுட வளக்காப்பிச்சு சார், மிளகாப்பிச்சு. சூடே தெரியாது ஆக்சுவலாக இந்த குளிருக்கு. ட்ராவல் பண்ணும்போது அதெல்லாம் பார்க்கக்கூடாது. அது இந்த மாதிரி இடத்துல இருந்துட்டு பார்க்கக்கூடாது. எல்லாரும் அங்கங்க நின்னு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஜாலி. Continue on Thalanar road for 3 kilometers. பயங்கரமா இருக்கு ரோடு. $300 மொத்தம் $300. ஓகே. ஸோ உள்ள வர்றதுக்கு வந்து பாயிண்ட் பத்தி என்ன நினைக்கிறேன்? View point on the snow point. Snow point, Nama the Kunadipona, the viewpoint or the road Madhuri in the Thalanar, but full of fog cover Irkatanala than the Samayark. So this Kulla Varadakanda or Alaka 100 rupees. So I rent a pet. So I rent a pet on the 200 charge pananga, Poga vehicle 100 charge panitanga. Idume or a vehicle poralaguna road. Bus is not allowed to go to the number. The left side is T. The road is not allowed to go to the road. We are not allowed to go to the நம்ம வந்து அந்த இடத்துக்கு வியூ பாயிண்ட் போயும்போது லெஃப்ட் சைடுல வந்து வியூ தெரிஞ்சிச்சா சோ இதுமே கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருக்கு பட் ஃபுல்லா கவர் ஆயிருக்கிறதுனால கொஞ்சம் திக்கு திக்குன்னு இருக்கு பாக்க. நீங்க போட்டோ எடுக்குமா? இல்ல போலாம். எனக்கு நம்ம அங்கேயே டாப்க்கே போய்க்கலாம். 3 minutes தான காட்டு. பாரு இந்த இடத்துல நிறுத்துற கேடா இருக்கு அதுக்காக. நிறுத்திட்டு இங்க எங்கயா உள்ள போறோம். That is mist. We temperature balance. Okay. This is the path. Clouds. Yes. First in the Madhuri or at the super ah irundhuchu abadiye waterfalls la poi nanajichu vandha maadhiri oru effect la irukku nam pora odila ad potrukku waterfalls nu potrukkiya illiye pogum close 5 close super ana spot nalla enjoy panna ana ena view edhum theriyala but and fog nadula abadiye irundhathu da super ah irundhuchu so in the spot vandu next layer எப்பயாவது வரணும் அப்படினா வந்துக்கலாம் next time bike ல வந்தா சூப்பரா இருக்கும் தங்கம் next time bike ல வரணும் இந்த இடத்துக்கு சூப்பரா இருக்கும் bike ல வந்தோம் அப்படினா பட் மழை மட்டும் இல்லாம இருந்துச்சுனா தான் travel enjoy பண்ண முடியும் பட் நிஜமாவே கார்ல வரறத விட இந்த மாதிரி இடத்துக்கு வந்து bike ல வரது தான் சூப்பரா இருக்கும் ஆனா அப்ப நம்ம கீழ இருந்து வரும்போது நனைஞ்சு வந்திருப்போம்ல நாங்க அப்படியே குரூப் பண்ணிட்டு இருக்கோம் கீழ போகாம நடுவுல இன்னொரு இடத்துல வந்து கார் பார்க் பண்றதுக்கு இடம் கிடைச்சுச்சா டக்குனு கார் பார்க் பண்ணி கொஞ்சம் போட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்கோம் டான் போட்டோ எடுத்துட்டு இப்ப திரும்ப கிளம்பிட்டோம் So வர வழி ஃபுல்லா சூப்பரான போட்டோ எடுக்கிறதுக்கான ஸ்பாட் வந்திருக்கு சோ அங்கங்க நின்னு போட்டோ எடுக்கணும் அப்படினா நம்ம கார் பார்க் பண்றதுக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு சோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படினா எப்பவுமே இந்த white கோடுக்கு வெளிய தான் வண்டியை நிறுத்தணும் கூட இருக்கவங்க சொல்லுவாங்க இந்த இடம் சூப்பரா இருக்கு இங்க நிறுத்துங்க வண்டி நிறுத்துங்க போட்டோ எடுக்கலாம் நம்ம தான் பொறுப்பா ரோட்டுக்கு வெளிய வண்டியை நிறுத்தணும் அப்பதான் வந்து வரவங்களுக்கும் டிஸ்டர்பன்ஸா இருக்காது அதே மாதிரி நம்ம காரும் சேஃபா இருக்கும் எஸ் போலாமா எஸ் சோ எங்களுக்கு நிப்பாட்டிறதுக்கு ஒரு நல்ல ஸ்பாட் கிடைச்சிச்சு அப்படி அந்த இடத்துல கொஞ்சம் போட்டோஸ் எடுத்துட்டு திரும்ப ரூமுக்கு போயிட்டு இருக்கோம் So, we have a night plan but we have room very late. The road is very foggy, so we have a safe morning. Now, we are So, நாங்க வந்து இங்க வரும்போது இந்த குட்டி வாட்டர்ஃபால்ஸ் பார்த்தோம். ஆனா அந்த டைம்ல வெளிச்சம் கம்மியா இருந்ததனால அங்க இறங்கி போய் பார்க்கல. சோ இப்போ early morning அப்படிங்கிறதுனால டிராஃபிக்கும் இல்ல. உங்களுக்கு வண்டி நிறுத்தவும் நல்ல ஸ்பாட் கிடைச்சிச்சு. சோ அப்படியே இந்த குட்டி வாட்டர்ஃபால்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு கிளம்பிட்டோம். So, என்னோட 30th பர்த்டேக்கான இந்த ட்ரிப் வந்து ரொம்ப சூப்பரா போச்சு. நான் இங்க ரொம்ப என்ஜாய் பண்ணேன். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏதாவது சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. Thank you.